இந்த அதிக சுபத்துவம் குறைவான சுபத்துவம் தொழில் அமைப்புகளில் எல்லாருமே கொஞ்சம் குழம்புகிறீர்கள். அது வந்து இயற்கை தான். அதாவது என்னுடைய ஒரு 30-40 ஆண்டுகள் சமமான ஒரு அனுபவத்தை வந்து ஒரு 3-4 ஆண்டுகளிலோ அல்லது ஒரு 3-4 மாதங்களிலோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயல்பாக முடியாத ஒன்று தான். சில நிலைகளில் வந்து இந்த அதிக சுபத்துவங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்புகள் தேவைப்படும். லக்னாதிபதி லக்னத்தில் வலுவோடு இருக்க வேண்டும். ஒரு பேசிக் அமைப்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உயர்நிலை ஜாதக அமைப்பில் வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், 5-9 இடங்கள் சுபத்துவமாக வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்கணும்ன்றத நான் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்றேன். சுபத்துவம்னா என்ன? சுபகிரகங்கள் 5-9 இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். லக்ன சுபகிரகங்கள் அல்ல, இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். நம்ம நம்முடைய சுபத்துவ இதில் வந்து நம்ம பௌர்ணமி உயர்நிலை சந்திரனை தான் குருவுக்கு மிஞ்சின சுபராக சொல்லுகிறோம். ஆக இந்த அமைப்பில் கடக லக்னத்திற்கு சனி எத்தகைய நபரோடு எங்கெங்கே தொடர்பு கொள்கிறாரோ, ராகுவை கெடுப்பார், கேதுவை கெடுப்பார். ஏன்னா ராகு கேது கூட அவர் தொடர்பு கொண்டு விட்டார். சிம்மத்தை கெடுப்பார், அவருடைய தசையில கெடுப்பார். அதனாலதான் சின்ன வயசுல அது நல்லா இல்லை. அப்ப கேது திசை வந்த உடனே நம்ம வந்து உஷாராயணும். ராகு கேதுக்கள் தங்களுடைய தங்களை பார்க்கும் கிரகங்கள், முதல்ல தங்களோடு சேர்ந்த கிரகங்கள், தன்னோடு இணையும் கிரகம், தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலனை, அப்புறமா தன்னுடைய தான் இருக்கும் வீட்டின் அதிபதியின் பலனை, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப சனி பார்த்த கேது வந்து 8 இடத்தில் சாண பலம் இல்லாமல் ஜென்ம விரோதியான இந்த உச்சனின் உச்சன் அமைப்பு இங்கே எடுபடும். ஏன் இவர் மேம்போக்காக செவ்வாயின் தொழிலை செய்யவில்லை அப்படின்னு தெரியறத விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்தில் புதனே அதிக சுபத்துவம் உள்ள கிரகமாக ஏன் இருக்கிறார்? சந்திர அதியோகம் இங்கே முதன்மையாக இருக்கிறது. அடுத்ததாகத்தான் செவ்வாயை சந்திரன் பார்ப்பது அமைகிறது. உச்சனோடு உச்சன் தொடர்பு என்கின்ற நிலைமையில